பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 17. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வு அளிக்கும் நீர் ஊற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதர் உங்களை தேடி உங்களுடைய வீட்டில் கடந்து வந்திருக்கின்றார். உங்களுடைய வீட்டில் அவருக்கு இடம் கொடுப்பீர்களா? இந்த நாளிலே நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நிறைவாய் தங்கும். எனவேதான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அனுதினமும் அவரை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இறை பற்று நீலில் நிறைந்து ஆண்டவரை இடைவிடாமல் தேடி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், முன்பு இருந்த கவலையெல்லாம் மறைந்து போகும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலை சூழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே, தோல்விகள் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே, குழப்பங்கள் நிரம்பி வளையக்கூடிய சூழ்நிலையிலே அவன் மனம் உடைந்து போகின்றான். அந்த பிரச்சனைகள் அவனை அப்படியே ஒரு கயிற்றை வைத்து கட்டுவதை போல் அவனை கட்டிவிடும். அவளால் அதிலிருந்து வெளியிலே வர முடியாது. பாருங்கள், சிறிய சிறிய பிரச்சனைகளினால் கணவன் மனைவிக்கு இடையே பிளவு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். சில நாட்கள் மட்டுமே அந்த பிரிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு சுவை மிக்கதாக இருக்கும். அதன் பிறகு எரிகிற நெருப்பில் நடப்பதை போல் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் செய்து கொண்ட திருமணத்திற்கு சாட்சி 3 பேர்தான். ஒன்று கடவுள், இரண்டாவது கணவர், மூன்றாவது மனைவி. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை குறித்து கவனமாக இருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாறுமாறாக வாழ்ந்து கொண்டும் பிரிந்து இருப்பீர்கள் என்றால் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதனால் தான் அநேக குடும்பங்களில் குழப்பம் வருகின்றது. இது ஒரு வகை. அதே போல் இன்னும் இந்த உலகத்தை நாம் சிறிது உற்று கவனிக்கும் கூடிய நேரத்திலே இந்த உலகத்தில் பணம் 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 என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக பேர் உண்டு. கோடிக்கணக்கான மக்களிலே மிகவும் சிறிது அளவு மக்கள்தான் எனக்கு இருக்கிறது போதும் என்கின்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பணத்தை தேடக்கூடிய நோக்கத்தோடு ஆசை அதிகமாய் வர வர அவர்களை கவலை சூழ்ந்து விடுகின்றது. மூன்றாவதாக, சில பேர் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். கடவுளை விட்டுவிட்டு மனம் போன வாழ்க்கையில் கடந்து சென்று தாறுமாறாக ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை இச்சைக்கு உட்படுத்தி, பெரும் தீனிக்கு உட்படுத்தி, குடித்து விட்டு உபச்சாரம் செய்து கொண்டும் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டு இருப்பார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு டெம்பரவரியாக கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் இதுவும் அவர்களுக்கு கவலையை கொண்டு வரும். அப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம், பல விதங்களில் இந்த கவலை சூழ்ந்து விடுகின்றது. ஆனால் நீங்கள் இந்த நாளில் எப்படிப்பட்ட கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடி வாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக கடந்து வந்து கண்ணீர் விட்டு உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த நாளிலே ஜெபியுங்கள். அவர் முன்பு இருந்த கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு புதியதொரு வாழ்க்கையை உங்களுக்கு அவர் தருவார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 42 அதிகாரம் 3 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள் அந்த பழைய கவலைகள் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே, ஐயோ நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்னுடைய தாய் தந்தையரோடு வாழ்ந்து கொண்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கிறதே,
இப்பொழுது எனக்கு மீட்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் மன குழப்பத்தோடு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் கொடுத்த வாழ்க்கையை நீர் உதாசனம் படுத்தி விடாதபடி என் மகனே மகளே என்னை தேடி வா, என்னை நாடி வா, நான் இந்த நாளிலே உனக்கு மீட்பை கொடுப்பேன், இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், முன்பு இருந்த கவலைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு புதியதொரு வாழ்க்கை உனக்காக உருவாக்கி தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் கண்ணீரோடும் நீங்கள் கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பதும் கடவுளுக்கு விருப்பம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். திருவழிபாடு 21:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனி சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து போயின என்று சொல்லுகின்றார். பாருங்கள், நீங்கள் செய்த தவறுகளுக்காக ஆண்டவரை நோக்கி வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே முன்பு இருந்த காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும், முன்பு இருந்த கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். எனவே மனிதர்களை தேடி வந்து மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் விடாதபடி நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 39:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் கண்ணீரை கண்டும் மௌனமாய் இராதேயும் என்று. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகின்றார், உங்களுடைய கண்ணீரை அவர் எடுத்து மாற்றுவாராம், அவர் மௌனமாய் இருக்கக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் சங்கீத ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார், ஆண்டவரே என் கண்ணீரை கண்டும் நீர் மௌனமாய் இராதேயும். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கண்ணீரை கண்டும் அவர் மௌனமாய் இருக்கக்கூடிய கடவுள் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள், பயங்கர வேதனை. அந்த வேதனையின் நடுவிலே ஆண்டவர் பழைய கவலைகளை எடுத்து மாற்றிவிட்டு புதியதொரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தார். புனித பியோ சுவாமியினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து வாசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், சபையில் இருக்கக்கூடிய சக குருக்களினால் பிரச்சனை, எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். எனவே இந்த நாளிலும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஆண்டவரிடம் மன்றாடுவோம், செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துவோம், முன்பு இருந்த கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவர் புதியதொரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த நேரத்திலே புதிய வாழ்வை தரக்கூடிய நற்கருணை நாதரிடம் சிறிது நேரம் மன்றாடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகி எங்களை தேடி நாடி வந்து ஆண்டவரே முன்பு இருந்த கவலை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து உமக்குகந்த ஒரு பிள்ளையாய் இந்த உலகத்தில் நடக்க உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, திருப்பாடல்கள் 32:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் பாவத்தை அறிக்கை இடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய எலும்புகள் கலன்று போய்விட்டன. எங்களுடைய பாவங்களை அறிக்கை இடாமல் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது மனமுடைந்து போய் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களினால் வந்த கவலைகளை நீர் அப்புறப்படுத்தி உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி எங்களை வழிநடத்திடுவீராக. இனி வரக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து உமது பெயர் நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும்,
தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.